2016 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்ற நபர்களின் விவரம். ஆவடி சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த பாண்டியராஜ் அவர்கள் 1,08,064 வாக்குகள் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் எஸ் எம் நாசர் அவர்கள் 1,06,669 வாக்குகள் பெற்றுள்ளார். எஸ் எம் நாசர் அவர்கள் 1,395 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வியடைந்தார். பர்கூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த வி ராஜேந்திரன் அவர்கள் 80,650 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுகவை சேர்ந்த கோவிந்தராசு 79,668 வாக்குகள் பெற்றுள்ளார். வெறும் 982 வாக்குகள் வித்தியாசத்தில் கோவிந்தராசு அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி திமுகவை சேர்ந்த ஆர் டி அரசு என்பவர் 63,446 வாக்குகள் பெற்றுள்ளார். அதிமுகவை சேர்ந்த முனுசாமி அவர்கள் 63,142 வாக்குகள் பெற்றுள்ளார். 304 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த முனுசாமி அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் 58,543 வாக்குகள் பெற்றார். திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் 57,037 வாக்குகள் பெற்றார். 1,506 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் தோல்வியுற்றார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த சண்முகம் என்பவர் 89,042 வாக்குகள் பெற்றார். திமுகவை சேர்ந்த குறிஞ்சி பிரபாகரன் என்பவர் 87,710 வாக்குகள் பெற்றுள்ளார். 1,332 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த குறிஞ்சி பிரபாகரன் தோல்வியடைந்தார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த கடம்பு என்பவர் 64,514 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுகவை சேர்ந்த சுப்பிரமணியன் 64,086 வாக்குகள் பெற்றார். 428 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த சுப்பிரமணியன் தோல்வியடைந்தார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி திமுகவை சேர்ந்த சேதுபதி என்பவர் 61,879 வாக்குகள் பெற்றுள்ளார். அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் 61,778 வாக்குகள் பெற்றார். ஆனால் 101 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த ஐஎஸ் இன்பா என்பவர் 69,590 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுகவை சேர்ந்த அப்பாவு என்பவர் 69,541 வாக்குகள் பெற்றுள்ளார். வெறும் 49 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த அப்பாவு என்பவர் தோல்வியடைந்தார். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த கோதண்டபாணி என்பவர் 70,215 வாக்குகள் பெற்றுள்ளார். திமுகவை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் 69,265 வாக்குகள் பெற்றுள்ளார். 950 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த விஸ்வநாதன் தோல்வியடைந்தார். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுகவை சேர்ந்த ஜெயராம கிருஷ்ணன் என்பவர் 76,619 வாக்குகள் பெற்றுள்ளார். அதிமுகவை சேர்ந்த மனோகரன் என்பவர் 74,952 வாக்குகள் பெற்றார். 1,667 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த மனோகரன் தோல்வியடைந்தார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த சுந்தராஜ் என்பவர் 65,071 வாக்குகள் பெற்றுள்ளார். புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி 64,578 வாக்குகள் பெற்றுள்ளார். ஆனால் 493 வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தோல்வியடைந்தார். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் 81,936 வாக்குகள் பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் 81,495 வாக்குகள் பெற்றுள்ளார். ஆனால்
441 ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் தோல்வியடைந்தார். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. திமுகவை சேர்ந்த மூர்த்தி என்பவர் 74,418 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் 73,600 ஓட்டுகள் பெற்றுள்ளார். வெறும் 818 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தோல்வியடைந்துள்ளார். தென்காசி சட்டமன்ற தொகுதி. அதிமுகவை சேர்ந்த செல்வ மோகன் என்பவர் 86,339 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனி நாடார் என்பவர் 85,877 ஓட்டுகள் பெற்றுள்ளார். வெறும் 462 ஓட்டுகளில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனி நாடார் என்பவர் தோல்வியடைந்துள்ளார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்திய முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த முகமது என்பவர் 70,763 வாக்குகள் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த ஷேக் தாவூத் என்பவர் 69,569 ஓட்டுகள் பெற்றுள்ளார். வெறும் 1,194 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த ஷேக் தாவூத் தோல்வியடைந்துள்ளார். இது 2016 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மிக குறைந்த அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தவர்களின் விவரம்.